அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகவும் வருத்தமான செய்தியை படித்தேன். ஈராக் நாட்டில் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்த போது வான்வெடி வெடித்ததினால் ஏற்பட்டு தீயில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டார்கள். 150க்கு மேற்பட்டவர்கள் காயம்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் எனக்கு தெரியவில்லை என்றாலும், அந்த வான்வெடி ஒரு ஹாலுக்குள் நடந்திருப்பதாக தெரிகிறது. அந்த மாதிரி ஒரு விளையாட்டை செய்யலாமா என்று ஒரு கேள்வி. பல நேரங்களில் நாம் இதே மாதிரி பார்க்கிறோம். மோசமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பிருக்கும் நிலையில் சில பேர் சில காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அங்கே நடந்தது போலவே நம் தமிழ்நாட்டில் 2004 திருச்சியிலும் ஒரு கல்யாண மண்டபத்தில் தீ விபத்து நடந்தது. 40க்கு மேற்பட்டவர்கள் அதில் இறந்துவிட்டார்கள். நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டன. திருச்சியில் நடந்த அந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் என்னிடம் இருக்கின்ற காரணத்தினால் அதை நான் சற்று விவரமாக விவாதிக்க விரும்புகிறேன். அந்த கல்யாண மண்டபம் ஒரு 3 மாடி கட்டிடம். கல்யாணம் நடந்தது மேல் மாடியில். அது திறந்தவெளி, நாம் ஓப்பன் டெரஸ் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு டெரஸில் ஷாமியானா போட்டு மேரேஜ் நடந்து கொண்டிருந்தது. அந்த டெரஸுக்கு போவதற்கு ஒரே ஒரு ஸ்டேர்கேஸ். அந்த ஸ்டேர்கேஸில் மிக அதிகமாக போனாலும் கூட 3 பேர்தான் ஒரு நேரத்தில் போக முடியும். ஆனால் அப்படி இருந்தும் அதில் ஒரு டேர்ன் இருந்தது. அதாவது அந்த ஸ்டேர்கேஸ் மேல் பக்கம் போகும், அப்போ வலது பக்கம் திரும்பும், வலது பக்கம் திரும்பி டெரஸில் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு நிலையில் அந்த தீ விபத்து ஏற்பட்டது. இப்படி அந்த விழாவிற்கு வீடியோ எடுக்க வந்திருப்பவர் வீடியோனுடைய குவாலிட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 1000 வாட் ஃபோக்கஸ் லைட் கொண்டு வந்து, அந்த ஃபோக்கஸ் லைட்லேயும் அவர் என்ன செய்திருந்தார் போல கண்ணாடியை உடைத்திருந்தார். அப்போதான் அந்த வெளிச்சம் நேரடியாக போகும். ஆனால் அந்த ஃபிலமெண்ட்டில் நம்ம ஃபெஸ்டூன் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த பேப்பரில், கலர்டு பேப்பரில் செய்யக்கூடிய அந்த அலங்கார இது மாதிரி இருக்கும் பேப்பரில் செய்வார்கள். அது அந்த ஃபிலமெண்ட்டோடு தொட்டதுனால ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. அது மக்களதுக்கு ஒரு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்குள் அது அப்படியே பரவி எல்லாமே எரிய ஆரம்பித்து விட்டது. அப்போ என்னாச்சு, அங்கே பிளாஸ்டிக் சேர்ஸ் இருந்த காரணத்தினால அந்த பிளாஸ்டிக் வெப்பத்தில் மெல்ட் ஆகி உருகி அந்த மோல்டன் பிளாஸ்டிக்கில் நிறைய பேர் மாட்டிக்கொண்டார்கள். அதே போல் இன்னொரு பிரச்சனை அங்கே என்னாச்சு என்றால், கீழ் மாடியில் இருப்பவர்கள் மேலே ஹாஹூ என்று சத்தம் கேட்டதும் அந்த படிக்கட்டில் மேலே ஏறினார்கள். அப்போ என்னாச்சு, கீழிருந்து மேலே போகிறார்கள், ஓடுகிறார்கள். மேலே இருப்பவர்கள் கீழே ஓடுகிறார்கள். அங்கே இருக்கிறது ஒரு
L type of bend. அந்த பெண்டிலே அவர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதி அங்கே ஒரு நெரிசல் ஏற்பட்டது. ஸோ நாம் இதில் என்ன பார்க்குறோம், இந்த சம்பவத்தில் நம்பர் ஒன், அந்த வீடியோக்காரர் ஒரு மிஸ்டேக் செய்தார். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இடம் சரியாக இல்லை. மூன்றாவது, பிளாஸ்டிக் சேர்ஸ்க்கு பதிலாக அயன் சேர்ஸ் பயன்படுத்தியிருந்தால் நிறைய உயிர்களை நாம் பாதுகாப்பாக கொண்டாந்திருக்க முடியும். ஸோ எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன? நீங்கள் அந்த வீடியோக்காரரிடம் கேட்டால் அவர் என்ன சொல்வார், சார் நான் பல முறை இதே மாதிரி செய்திருக்கிறேன், எந்த பிரச்சனையும் வரவில்லை. அந்த கல்யாண மண்டபத்துக்காரரிடம் நாம் கேட்டால் அவர் என்ன சொல்வார், சார் இந்த கல்யாண மண்டபத்தில் மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3 கல்யாணங்கள் நடைபெறுகின்றன, இதுவரைக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. அதே போல ஈராக்கில் அந்த வான்வெடி போற்றுப்பவரை நாம் கேட்டிருந்தோம்னா அவரும் என்ன சொல்லியிருப்பார், நான் பலமுறை இதே மாதிரி ஒரு ஹாலுக்குள்ளே வான்வெடி போட்டிருக்கிறேன், ஆனால் எங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் வராது என்று அவரும் சொல்லியிருப்பார். என்ன ஆகுதுன்னா 99 முறை பிரச்சனை வராததுனால 100வது தடவையும் பிரச்சனை வராது என்று நாம் முடிவு செய்து விடுகிறோம். அதனுடைய விளைவு என்ன, அந்த 100வது தடவை தான் பிரச்சனை வந்து விடுகிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நாம் எதை செய்தாலும் இதிலே என்ன என்ன பிரச்சனை வர முடியும், எது எது தப்பாக போக முடியும் என்பதை நாம் எப்பொழுதும் கவனமாக இருந்தோமானால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது தீ விபத்தில் மட்டும் இல்லாம எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் பொருந்தும். ஈவன் நம்மளுடைய கெரியர்ல கூட நாம் ஒரு பரீட்சைக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு நிலை இருக்கும்போது நாம் ஏதேது தப்பாக போக முடியும் என்பதை நாம் யோசித்து கொண்டிருந்தோமானால் அதற்கு நாம் முன்கூட்டியே ஏற்பாடு செய்து அதை தவிர்த்து விட்டோமானால் அந்த பிரச்சனை வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் குடிக்கும்போது எதுவுமே ஆகாது, நிறைய பேர் குடிக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் போக 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 ஒரு ஸ்டேஜ் வருகிறது, அதன் பிறகு அவர்களால் அவர்களுடைய அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்த முடிவதில்லை. அதே போல ஒவ்வொரு நிலையிலையும் அப்படி இருக்குது. ஸோ நாம் எப்பவுமே எதையாவது செய்யும்போது இதில் என்னென்ன தவறுகள் நடக்க முடியும் என்பதை நாம் கவனமாக இருக்கணும்.